இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தி காப்லரு. இந்த கதை ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற மிடில் கிளாஸ் ஹீரோ அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை அந்த கதை சொல்லுது. படத்தோட ஓபனிங் சீன்ல 1903 நடக்கிறதா காட்டுறாங்க. அதுல அந்த சிட்டில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடை முதலாளிங்க எல்லாருமே கூட்டமா பேசிக்கிறாங்க. எதை பத்தி பேசுறாங்கன்னா, அந்த சிட்டில இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளை காலி பண்ணிட்டு வராங்க, அதை தடுத்தே ஆகணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட கேக்குறாங்க. அவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சாதாரண செருப்பு தைக்கிறவன், அதுக்கும் மேல அந்த கார்பரேட் முதலாளி என்னோட கஸ்டமர் இல்லைன்னு சொல்றான். உடனே அங்க இருக்கக்கூடிய ஒருத்தன் இவர்கிட்ட அந்த கார்பரேட் முதலாளியோட ஷூ எடுத்து வைக்கிறான். இவரும் அவரோட செருப்பு தைக்கிற மிஷின்ல அதை வச்சு தச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆளோட பையன் அங்க வந்து மிஷினை பத்தி கேக்குறான். அவர் அந்த மிஷினோட வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது 2-3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஆள் அந்த ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டி சாப்பாடும் தங்க இடமும் கேட்க, இவரோட கொள்ளு தாத்தா தான் அவருக்கு சாப்பாடும் போட்டு வீட்டுல ஒரு இடத்துல தங்கவும் வச்சிருக்காரு. அடுத்த நாள் காலையில அவர் இருந்த இடத்துல இந்த மிஷின் இருந்துச்சுன்னு சொல்லி கதையை சொல்லி முடிக்கிறாரு. இந்த ரெண்டு பேர்ல சின்ன பையன் ஹீரோவோட அப்பா, அது ஹீரோவுக்கு தாத்தா. இப்ப பல வருஷம் கடந்து கதை நடக்கிற கிளம்புறான். ஒரு பார்பர் ஷாப், அந்த கடை வச்சிருக்கவன் பேரு ஜிம்மி, கொஞ்சம் வயசான ஆள் தான். நம்ம ஹீரோ அந்த ஜோடிகளை பாக்குறத நோட் பண்ண ஜிம்மி ஹீரோவை பார்த்து, உன்னை விட சின்ன பையன் பொண்ணோட சுத்துறான், நீ ஒரு பொண்ணை பார்த்து வாழ்க்கையை தொடங்க பாருன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவன் சின்ன பையன் தான், ஆனா அவன் கார் வாங்கி அதுக்கு டிரைவர் போட்டு ஓட்டுறான், அந்த அளவுக்கு நம்மகிட்ட காசுல கடை மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுவும் என்னோட அப்பா கடை, அவர் எங்களை விட்டுட்டு போனதால இந்த கடையை பார்த்துட்டு இருக்கேன்னு கொஞ்சம் வருத்தமா சொல்லிட்டு என் வேலையை பாக்குறேன்னு சொல்லி கடைக்குள்ள போறான். இப்ப ஒரு பொண்ணு ஹீரோவோட கடைக்குள்ள வருது, அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். கையில ஏதோ பேப்பர்ல வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல நடக்கிற ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆல நிறைய மக்கள் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வர வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. இதுக்காக கோர்ட்ல கேஸ் போடணும், அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணி இந்த பேப்பர்ல ஒரு சைன் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ இறங்குற மாதிரி தெரியல. மெல்ல பேசி ஹீரோவை கடையை விட்டு வெளியே கூட்டு வந்து ஒரு பேம்பெட்டை கையில கொடுத்து இந்த நகரத்தோட முக்கிய தெருக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இடத்த காலி பண்ண வச்சுட்டாங்க. கடைசியா சாலமன்ற இந்த வயசானவர் மட்டும் தான் தனியா போராடுறாரு. அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் மனசரங்கி சைனை போட்டு கொடுக்காரு. கூடவே அந்த பொண்ணு ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்து முடிஞ்சா நைட் ஒரு ரேலி வச்சிருக்கோம், அதுல வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ நைட் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல வயசான அம்மா மட்டும் தான் இருக்காங்க. வயசான ஞாபக மாதிரியா இருக்கக்கூடிய அம்மா அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, கூடவே 3 குழந்தை இருக்கு. அம்மாவுக்கு அதுவே மறந்து போச்சு, அந்த அளவுக்கு அம்மாவுக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் டின்னர் ரெடியான்னு கேட்க, ஓவன்ல இருக்கு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சாப்பாட்டுக்கு பதிலாக ஹேண்ட்பேக்க அந்த ஓவன்ல வச்சிருக்காங்க. அப்படியே விடியுது. அடுத்த நாள் வழக்கம் போல ஹீரோ கடையை திறந்து வேலையை பாக்குறாரு. வெளியா டே ஷூ மேன் அப்படின்னு சொல்லி சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பொருட்டாள் உட்கார்ந்துருக்காரு. எனக்கு நேரமாவது நேரமாவதுன்னு சொல்லி என் ஷூ தங்க மாதிரி மின்ற அளவுக்கு பாலிசி போட்டு கொடு அப்படின்னு சொல்லி திமிரோட சொல்றான். ஹீரோவும் பண்றாரு. அப்ப அந்த முரட கையில ஒரு வாட்ச் போட்டுருக்கான். ஹீரோ அதை வெறிக்க வெறிக்க பாக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் ஏன்ட்டு இருக்கு, எல்லாமே காஸ்ட்லி வாட்ச் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். பாலிசும் போட்டு முடிச்சாச்சு. அந்த முரட்ட பையன் இன்னொரு ஷூவை கொடுத்து அதை கொஞ்சம் ரிப்பேர் பார்த்து வை அப்படின்னு சொல்லி சொல்றான். கடை 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன், அதுக்கு முன்ன வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. அவனும் வந்துடுவேன் சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ தச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த மிஷின் ஒரு ஸ்பார்க் ஆகி நிக்கிது. மிஷின் ரிப்பேர் ஆயிருச்சு. சோழி சுத்தம் 6 மணிக்குள்ள ரெடி பண்ணா அந்த முரட்டப்பைய எதுவும் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி பயந்து அந்த கடையோட அண்டர் கிரவுண்ட்ல பழைய பொருட்களை போட்டு வச்சிருக்கிற ஸ்டோரூம்ல போய் பாக்குறாரு. அதுல படத்தோட ஆரம்பத்துல காட்டின அந்த பழைய மிஷின் இருக்குது. வேற வழி இல்லாததால அந்த மிஷினால ஷூவை தைக்கிறாப்புல நம்ம ஹீரோ இப்ப ஷூ ரெடி ஆயிட்டு 6 மணி ஆயிட்டு. ஆனா அந்த ஆளை காணும். ஹீரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாத்துட்டே இருக்கிறாரு. அப்ப பக்கத்து கடையில இருக்கக்கூடிய பார்பர் ஷாப் சிம்மி டைம் ஆயிட்டு இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, கஸ்டமர் வர வேண்டிய இருக்குன்னு சொல்லி கடைக்குள்ள போய் பேப்பர் படிக்கிறான். அதுவும் அவனுக்கு போர் அடிக்குது. இப்ப அந்த ஷூவை பாக்குறான், ரொம்ப காஸ்ட்லியான ஷூ. அந்த ஷூ சைஸ பாக்குறான், 1.5 சைஸ். ஹீரோ ஷூ சைஸும் அதான். சரி போட்டு பாக்கலாம்னு காலில் போட்டு நிமிந்து பார்த்தா முன்னாடி கண்ணாடியில தெரியுது அந்த முரடனோட உருவம். ஹீரோக்கு ஷாக் தாங்கல, பயந்து அலறி ஷூவை கழட்டி போட்டுறாரு. இப்ப அவரோட உருவத்துக்கு திரும்பி வந்துட்டாரு. திரும்ப அந்த ஆளோட ஷூவை போட்டா திரும்ப அந்த ஆள் உருவத்துக்கே போறாரு. ரொம்ப குஷியாகிறாரு. இப்போ அங்க இருக்கக்கூடிய வேற ஒரு கஸ்டமரோட ஷூ எடுத்து போட்டு பாக்குறாரு. இப்ப உருவம் மாறல, என்னடான்னு யோசிச்சு பாக்காப்ல அப்புறம் தான் புரியுது அந்த பவர் அந்த ஷூ தைக்கிற மிஷின்ல இருந்து வந்திருக்குன்னு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த ஷூவை அந்த மிஷின்ல தச்சுட்டு போட்டு பார்த்தா ஒரு வயசான ஆள் உருவத்துக்கு மாறியாச்சு. இப்ப அங்க 1.5 சைஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷூவா எடுத்து அந்த மிஷின்ல தச்சு போட்டு போட்டு பாக்குறாரு. உருவம் மாறிக்கிட்டே இருக்காப்ல. தலைவன் கடைசியா ஒரு ஷூவை போட்டு பார்த்தா அந்த ஆள் இப்பதான் செத்து போயிருப்பான் போலுங்க. செத்து கொஞ்ச நாளானா இருக்க உருவத்துக்கு வந்துட்டாரு. அந்த மிஷின்ல ஷூ தச்சு போட்டா இன்னும் நாளைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த உருவம் தான் காட்டும். அப்புறம் தலைவன் ஒரு பொண்ணோட ஷூவை போட்டு பார்த்துட்டு பொண்ணாவும் மாறுறாரு. ஆள் நைசா சில வேலைகள்லாம் பாக்குறாரு.
பாக்குறாரு. ராத்திரி பூரா வீட்டுக்கு போகாம அவரோட சைஸ்ல இருக்கக்கூடிய ஷூ எல்லாத்தையும் தச்சு வைக்க இப்ப அடுத்த நாள் ஆகுது. புதுசா ஒரு ஆளு ஹீரோ கடைக்கு வரா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்றாப்ல. அவருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பேமஸ் டிவி சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பண்றதா சொல்றாரு. இப்பதான் ஹீரோவுக்கு பிடிப்படுது. ஹீரோட அம்மா அடிக்கடி நியூஸ் பாக்குறப்போ ஹீரோ அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறப்பமும் அவரோட முகம் கண்ணப்பட்டிருக்கு போல. இப்ப பக்கத்துல இருக்கிற ஜிம்மியோட பார்பர் ஷாப்புக்கு ஒரு வழக்கு தலையோட ஒரு ஆள் வந்து கடை எப்ப சார் மூடுவீங்கன்னு கேட்டு போறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நமக்கு மட்டும்தான் அப்படி உருவ மாதிரி தெரியுதா இல்ல எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காகத்தான் வெளியே போயிருப்பாப்ல. அடுத்தடுத்து நிறைய கஸ்டமர் வராங்க. அதுல ஒரு சைனாக்காரன் அந்த பத்திர ஷூ சைஸ் அந்த ஷூவை மாட்டிட்டு ஊரை சுத்தி பாக்குறான். அவனோட வாய்ஸும் அந்த சைனீஸ் ஸ்லாங்ல வருதை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அடுத்ததா ஒரு சின்ன பையன், ஆனா அவன் சைஸ் பத்திர. இப்ப எல்லா ஷூவையும் தச்சுட்டு ஒரு பேக்ல வச்சுட்டு வெளியே கிளம்புறான். நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சா என்னெல்லாம் பண்ணுவோம்? ஆனா நம்ம ஹீரோ ஹோட்டல்ல போய் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு பாத்ரூம்ல போய் அவரோட உருவத்தை மாத்திட்டு பில் பே பண்ணாம வராரு. வர வழியில ஒரு ரிச்சான கார் வந்து நிக்கிறத பாக்குறாரு. அந்த கார் ஓனரு காரை இந்த பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாத்திலயும் பார்க் பண்றதுக்குன்னு ஒரு டிரைவர் இருப்பாங்க தெரியுமா, அந்த டிரைவர் கிட்டத்துல கொடுத்து பார்க் பண்ண சொல்லிட்டு உள்ள போறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த கார் ஓனரை ஃபாலோ பண்ணி ஷூவை கொடு இல்லன்னா சோலியை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஷூவை வாங்கிட்டு போய் அந்த மெஷின்ல தச்சு அந்த காரை எடுத்துட்டு ஒரு ரைடு போறாரு. இப்படி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி ஹீரோ வீட்டுக்கு வராப்ல. அவங்க அம்மா படுத்துக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்மா, எது வேணும்னாலும் கேளுங்கன்னு சொல்ல அதுக்கு அவங்க சொல்றாங்க அவங்க அப்பா கூட ஒரு டின்னர் சாப்பிட்டு சின்னதா ஒரு டான்ஸ் ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம கபோர்ட்ல இருக்கக்கூடிய அவங்க அப்பா ஷூ எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோ கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கடை ஆரம்பத்துல ஒரு அழகான பொண்ணு சிகரெட் குடிச்சிட்டு வந்துச்சுல, அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்ட் ஷூவை சரி பண்ண சொல்லி கொடுப்பான். ஹீரோவை வாங்கி டோக்கன் போட்டு கொடுக்காரு. பார்த்தா அந்த ஷூ சைஸும் பத்தர. அன்னைக்கு நைட்டு அந்த ஷூவை மாட்டிக்கிட்டு வெளியே கிளம்புறாரு. ஒரு பப்புக்கு போக ஹீரோவுக்கு வந்து தண்ணி எடுக்கிற பழக்கம் கிடையாது. ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறாரு. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு ரொம்பவே அழகு, அப்புறம் பணக்காரன் கூட. இது அங்க இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுக்குமே தெரியும். ஹீரோ எல்லாரும் சைட் அடிக்கிறாங்க, அதாவது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் உருவத்தை. அப்படியே ஒரு பொண்ணு ஹீரோவை ரொம்ப நெருங்கி வருது, கூடவே ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஹீரோவை ரொம்ப குஷியா கிளம்புறாரு. ரெண்டு பேரும் டாக்ஸில வேற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போக சொல்றாரு ஹீரோ. ஆனா அந்த பொண்ணு ஹீரோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்றாரு. இதுக்கு யாரும் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி பொண்ணு லைட்டா போகமாயி ஹீரோ இறக்கி விட்டு போகுது. வந்த வர லாபம்னு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சோகமா நடந்து போறப்போ எதுக்கு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். ஹீரோ நைசா ஷூவை கலட்டிட்டு அவரோட உருவத்துக்கு வந்துடுறாரு. அங்கதான் அந்த பொண்ணும் அந்த பையனும் லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அவனோட உருவத்துக்கு மாதிரி உள்ள போறாரு. பொண்ணு குளிச்சுட்டு இருக்கு. ஹீரோ பாத்ரூம் உள்ள வர போய் அவளை பார்த்து ஆசையில ஒரு கிஸ் அடிக்கிறாரு. அந்த பொண்ணு ஒன்னா குளிக்கலாம் வான்னு கூப்பிடுது. ஹீரோ பேண்டை கலட்டிட்டு இருக்கப்போ தான் ஷூ ஞாபகம் வருது. ஷூவை கலட்டினா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஹீரோவுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. அங்கிருந்து வேகமா கிளம்புறாரு. ஹீரோ வீட்டுக்கு வராரு. அங்க டிவில ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா அந்த ஷூ தைக்க வந்தாருல அவர் தான். அந்த ரிப்போர்ட்டர் கூட நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க. இதுல வர அந்த வயசான ஆள் தான் அந்த வீட்டை காலி பண்ணாம இருக்கக்கூடிய சாலமன். நம்ம ஹீரோயினும் அந்த வயசானவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. அந்த வயசான சாலமனும் சாகுற வரைக்கும் அந்த இடத்த காலி பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோக்கு ஊர்வா பிடிக்கும் அப்படிங்கறதுனால ஊர்வா வாங்கிட்டு வராரு. அந்த ஊர்வா கடைக்கு வெளியில நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயின் வந்த வண்டிட்டு வர ஹீரோ ஹெல்ப் பண்ணி திறக்கிறாரு. ஹீரோயின் அந்த சாலமன்ற வயசானவருக்கு உதவியா அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறாங்க. ஆனா அது அவரோட உருவத்துல இல்ல, ஒரு சின்ன பையன் உருவத்துல. அந்த சின்ன பையனை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு ஹாய் சொல்லி உள்ள கூப்பிட்டா. வேகமா அங்கிருந்து கிளம்புறாப்புல நம்ம ஹீரோ. திரும்ப அவரோட கடைக்கு வந்த ஹீரோ கடையை அடைச்சிட்டு அவங்க அப்பா ஷூ அந்த மெஷின்ல தச்சு அவரோட கால மாட்ட ரெடி ஆகிறப்போ இதான் ஹீரோட அப்பா. ஹீரோ அவங்க அம்மாவை அப்பா கூட டின்னர் சாப்பிட ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு வெளியே சுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அவங்களும் பக்காவா ரெடியா இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்தாச்சு, அதாவது ஹீரோ அவங்க அப்பா உருவத்துல மாறி அவங்க அம்மா கடைசி ஆசியா டின்னரையும் அந்த சின்ன ரொமான்டிக் டான்ஸ் ரெண்டையும் பண்ணி அவங்களை தூங்க வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அம்மா என்ன ரொம்ப நேரமா அசந்து தூங்குறீங்க போல, விடுஞ்சிருச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்ப அவங்களோட உயிர் பிரிஞ்சுட்டு புரியுது. ஹீரோக்கான துணையும் இப்ப இல்ல. இப்ப இறுதி சடங்கு நிறைய ஆளுங்க வராங்க. அதுல ஒரு லேடி, நீ உங்க அம்மாவுக்கு நல்ல பையனா இருந்திருக்க, ஆனா இன்னும் டீசென்டான ஹெட் ஸ்டோன் உங்க அம்மாவுக்கு வைக்கல அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ உடஞ்சிடறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்தவங்களை புதைக்கிறப்போ ஒரு ஹெட் ஸ்டோன் கிரீடம் மாதிரி ஒண்ணு வைப்பாங்களாம், அதை நீ உங்க அம்மாவுக்கு வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஹீரோ கிட்ட நல்ல ஹெட் ஸ்டோன் வாங்க கூட காசு இல்ல. வெளியே ஒரு இடத்துல தனியா இருந்து ஃபீல் பண்றாரு. நம்ம ஜிம்மியும் அவனை சமாதானப்படுத்தி பார்க்க என்ன கொஞ்சம் தனியா விடு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவரோட ஷாப்ல ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. வெளியே யாரோ கூப்பிட சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த முரட்டு பைய. அவனோட ஷூவை கேட்க டோக்கன் இருந்தா தான் ஷூவை தர முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அவனுக்கு கோவம் ரொம்ப அதிகமா வருது. திரும்ப வந்து பாக்குறப்போ ஷூ இருக்கணும் இல்லனா என்ன நடக்கணும் எனக்கே தெரியாதுன்ற மாதிரி கிளம்புறான். போற வழியில ஒரு அம்மா அவங்க பிள்ளைய பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம முரட்டு பைய சொல்றான் இன்னொரு குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா நெத்தில நம்பர் போட்ட ஒரு ஆளோட உருவத்துல, அப்புறம் ஒரு வயசான தாத்தா உருவம், அப்புறம் ஒரு 40 வயசு ஆள் உருவத்துல, இப்படி ஃபாலோ பண்ணி இப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் அங்க வேலை பாக்குறவங்களெல்லாம் அடிச்சு போட்டு வரத பார்த்து ஹீரோ கொஞ்சம் பதட்டமாகறாரு. ஆனா ஃபாலோ பண்றதை விடல. கடைசியா அவன் வீட்டையும் கண்டுபிடிக்க அவன் ஒரு கார்ல ஏறி போற வர வெயிட் பண்ணி அவன் போனதும் அந்த முரட வீட்டுக்குள்ள ஹீரோ போறாரு. அங்க ஒரு பொண்ணு இருக்கு, அந்த முரடனோட வீட்டு அம்மா போல.
ரொம்ப கோவத்துல எதுக்கு திரும்ப வந்த, இன்னும் அடிக்க வேண்டியது பாக்கி இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த முரட்டு பையன் அந்த பொண்ணு அடிச்சு போட்டு தான் வெளியே வந்திருப்பான் போல, இனிமே உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போகுது அது. இப்ப எங்க ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த முரட்டு பையனோட வாட்ச் கலெக்ஷனை தேடுறாரு. ஏற்கனவே என் வாட்ச் கலெக்ஷனை வித்தா ரெண்டு மூணு தலைமுறைக்கு கஷ்டப்படாம வாழலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆள் சொல்லியிருப்பான். அப்படி தேடும் போது ஹீரோக்கு ஒரு பெட்டி மாட்டுது, அது முழுக்க துப்பாக்கியா இருக்கு. சரியான நம்பர் ஒன் கொலகார பயலா இருப்பான் போலுக்க. இப்படி தேடிட்டு இருக்கும் போதே ஒரு மிஷின் கிடைக்குது, அது சாக்கடிக்கிற மிஷின். அதை அவர் மேல தெரியாம வைக்க மயங்கிடுறாரு. திரும்ப முடிச்சு பாக்குறாரு, ரொம்ப நேரம் ஆயிட்டு. அந்த முரட்டு பயலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சூவ மாட்டிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்ப வெளியே கதவு திறக்கும் போது அந்த முரட்டு பயலு வெளியே நிக்கிறான். அவனுக்கும் ஷாக்கு. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோ கழுத்தை பிடிச்சு தூக்கி, நீ யாரா வேணாயிரு, இப்ப நீ சாக போற அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ அதுக்குள்ள அந்த சாக்கு கொடுக்குற மிஷினால அவனை தாக்கி கட்டி வைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த சின்ன பைய உருவத்துக்கு மாறி அந்த வாட்ச் கலெக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்க இடத்த கேக்குறாரு. அவன் சொல்லல. அப்புறம் அந்த லேடி உருவத்துல வந்து வாட்ச் இருக்க இடத்துல சொல்றியா இல்ல சாக்கு கொடுக்குற மிஷின்ல அடிபட்டு சாகுறியான்னு கேட்க, அவனும் அவனோட பாத்ரூம்ல ஒரு டம்மி சுவர் இருக்கு, அதுல மறைச்சு வச்சிருக்கதா சொல்றான். நம்ம ஹீரோவும் தட்டு தடு மாதிரி தடவி அந்த வாட்ச் கலெக்ஷன் எடுக்கிறாரு. இப்ப அந்த வீட்டோட காலிங் பெல் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா இந்த முரட்டு பயலோட அடியாளுங்க. இந்த முரட்டு பய இடத்துல அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு கேட்க, அவங்க ஏதோ $5,000 டீலிங் இருக்கான், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க அவனை அடைச்சு வச்சுட்டு அந்த முரட உருவத்துக்கு மாதிரி அவங்களோட கிளம்புறாரு நம்ம ஹீரோ. போற வழியில ஒரு குடோனுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. அங்க இவங்களோட வேற கொஞ்சம் அடியாளங்களும் சேர்ந்து ஒருத்தனை கட்டி வச்சு அடி பிளந்துட்டு இருக்காங்க. அந்த முரட்டு பயலோட பழைய ஃப்ரெண்டான், ஏதோ தப்பு பண்ணிருக்கான், ஆனா என்னங்கறது நம்ம ஹீரோவுக்கு தெரியல. அவனை கொல்ல போறாங்க. ஹீரோ அதை தடுக்கிறாரு. அவங்க எல்லாருமே கொன்னே ஆகணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்ரூம் போய் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவாகி வெளியே வந்து உன்னை மன்னிச்சிடுறேன், இனிமேல் இப்படி பண்ணாத ரொம்ப பதட்டமாகி எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு வேகமா கிளம்புறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு கொலை பண்ணிட்டுமே அப்படிங்கிற கில்டி ஃபீலோட இருக்கிறாரு. நேரா ஒரு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் கொண்டுட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவங்களும் ஹீரோட சேர்ந்து அந்த வீட்டுல போய் பார்த்தா அந்த இடமே ரொம்ப கிளீனா இருக்குது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, யார் பார்த்தா வேலடா இது அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்க போலீஸ் நீ பைத்தியக்காரன், ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு தம்பி அப்படின்னு சொல்லி, இனிமே நீ ஸ்டேஷன் இருக்க பக்கம் கூட வராத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிளம்புறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, மெல்ல கிளம்பி நம்ம கடை பக்கமா வராரு. கடைக்குள்ள அவரோட பேக்கும் அந்த பணம் எல்லாமே இருக்குது. இதை யார் இங்க வச்சிருப்பா, அந்த டெட் பாடியை யார் மாத்திருப்பான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அடுத்தவங்க பணம் நமக்கு இருக்கு, அதனால ஒரு கொலை வேற பண்ண வேண்டியது வந்துட்டு பணத்தை வாங்கின இடத்துல கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வந்து வெளியே ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாரு. அப்ப அந்த ஜிம்மி வந்து கொஞ்ச நாளா அவன் நடவடிக்கை சரியில்லை, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவன் பதில் சொல்ல விரும்பல. ஆனா ஜிம்மியும் விடுற மாதிரி இல்ல, இந்த மாதிரி தான் உங்க அப்பாவும் கொஞ்ச நாளா என்ன பண்றானே புரியாம இருந்துச்சு, கடைசியா நிறைய கொலை மரத்துல வந்து உனக்காகவும் உங்க அம்மாக்காகவும் எங்கேயும் மறைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி அந்த டாக்ஸியை அனுப்புறான். இந்த உண்மையை இத்தனை நாளா ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோட அப்பா ஜிம்மி கிட்ட இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு தான் சொல்றான். ஹீரோயினியா முகத்துல முடிக்காத, நல்ல ஃப்ரெண்டு நினைச்சேன், இப்படி ஒரு ரகசியத்தை மறைச்சிடல அப்படின்னு சொல்லி கோபமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பணக்கார பொம்பளை போய் பார்க்க லேடி உருவத்துல போறாரு. நீங்க சொன்ன வேலையை முடிக்க அந்த ஆள் யாரு, நம்ம முரடன், அவனால முடியல, அதான் பைசாவை திருப்பி கொடுக்க என்ன அனுப்பினான்னு சொல்லி காசை திருப்பி கொடுக்குறாரு. அந்த பொம்பளை உங்க பாஸ் எங்கன்னு சொல்லி கேட்க தெரியலன்னு பதில் சொல்ல, ரொம்பவே முக்கியமான வேலைக்காகத்தான் உனக்கு காசு கொடுத்தேன், ஆனா வேலை முடியலன்னு சொல்றான். இந்த கேப்ல அந்த பொம்பளையோட ஆள் ஒருத்தன் ஹீரோவை அடிச்சு மட்டையாக்குறான். திரும்ப ஹீரோ முடிச்சு பாக்குறப்ப ஹீரோவை கார்ல போட்டு கொண்டு போறாங்க. ஹீரோ அந்த சூவை கலட்டிட்டு அந்த செத்து போன ஒரு ஆளோட சூவை மாத்தி அவங்கள அலற விடுறாரு. அப்படி அலற விட்டது மட்டும் இல்லாம அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வராரு. அந்த தெருல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் இவரை பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஹீரோ அவர் உருவத்துக்கு மாறி அங்க இருந்து கிளம்புறாரு. அப்புறம் அந்த தையல் மிஷின் தான் இவ்வளவு காரணம், அதை மூடி வச்சுட்டு நம்ம ஜிம்மி கடைக்குல வராரு. நேத்து அப்படி பேசினதுக்காக சாரி கேட்க அவரு ரொம்ப பெருந்தன்மையா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, உண்மையிலே நீங்க ஒரு நல்ல நண்பையா எனக்கும் எங்க அப்பாக்கும் சொல்றாப்ல. அவன் ஹீரோவை பிடிச்சு ஊரை எடுத்து சாப்பிட கொடுத்து காம்பிரமைஸ் ஆகுறாங்க. ஹீரோ அமைதியா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கப்போ அவர் கையில இருந்த கேக் தவறி பக்கத்துல கொட்டுது. அதுல ஹீரோயின் கொடுத்த பேம்ப்லெட் இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயினை பார்க்க தெரிச்சு ஓடுறாரு. அவங்க ஆபீஸ்ல போய் இப்ப நான் இந்த விஷயத்துல, அதாவது அந்த சாலமன் தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஹீரோக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவங்க முதல்ல நம்ப மறுக்காங்க. திரும்ப தெளிவா சொல்லி அந்த சாலமனை விரட்ட பாக்குறது அந்த பணக்கார பொம்பளை தானே கேட்க அவங்களுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை வருது. இப்ப அந்த சாலமனை பார்க்க ரெண்டு பேரும் போறாங்க. அந்த தாத்தா கிட்ட அவங்க மோசமான ஆளுங்க, நீங்க காலி பண்றதா நல்லதுன்னு சொல்ல ஹீரோ சொல்றதை நம்பல. ஆனா
ஆனா ஹீரோயின் சொல்றதால ஹீரோவோட பேச்ச கேட்க ஒத்துக்கிறாரு. நம்ம சாலமன் தாத்தா என்ன சொல்றாருன்னா அவரோட மனைவி ஞாபகம் தான் அங்க இருக்கிறதா சொல்றாரு. கூடவே அவரோட மகளும் இந்த வீட்டுல தான் பிறந்து வளர்ந்தா, இதை எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு சோகமாகறாரு. இப்ப நம்ம தாத்தாவோட மகன் எங்க இருக்கான்னு கேட்டா சிக்காகோல இருக்காங்களாம். இதை வச்சு ஹீரோ ஏதோ ஒரு பிளான ரெடி பண்றாரு. அந்த சாலமன் தாத்தா சூசைஸ் என்னன்னு கேட்க அதுவும் பத்திர சூசைஸ் தான். இப்ப அந்த பணக்கார பொம்பளை வீட்டு முன்ன நம்ம தாத்தா உருவத்துல நிக்கிறது நம்ம ஹீரோ தான். அந்த பொம்பளை வருது, நான் இந்த அபார்ட்மெண்ட் காலி பண்ண ரெடி, ஆனா ஒரு டீலிங் வச்சுக்கலாம், என் பொண்ணை தேடி சிக்காகோ வரைக்கும் போறேன், அதுக்கு பஸ் செலவுக்கு ஒரு $100 வேணும், ரெடி பண்ணி கொடு நாளைக்கே கிளம்புறேன்னு சொல்றாரு. அவள் அதுக்கு என்ன சொல்றா, பாதுகாப்புக்கு ஆளு ரெண்டு பேர் வருவானுங்கன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, தனவட்டா பதில் சொல்லிட்டு வராரு. அன்னைக்கு ராத்திரி அந்த பொம்பளையோட ஆளுங்க ரெண்டு பேரு தாத்தா வீட்டுக்கு அந்த பணத்தோட வராங்க. அவங்க ஷூவை வெளியில கலட்டிட்டு உள்ள வர சொல்லி சொல்ல அவங்களும் வெளியே விட்டுட்டு வராங்க. பணத்தை கொடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா ஷூவை காணும். அங்க ஷூ ஆட்டை போடுற கிரைம் எல்லாம் நடக்கும், அதான் நான் வெளியே கலட்டுறது இல்லைன்னு சொல்லி தாத்தா நக்கலா பதில் சொல்றாரு. இப்ப அதுல ஒருத்தன் தாத்தாவோட சிக்காகோ கிளம்புறான். அவனோட அந்த பாஸ் பொம்பளைக்கு கால் பண்ணி சொல்றான், இங்க நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு ஷூவையும் தச்சுட்டு அந்த முரட உருவத்துல அந்த பொம்பளையோட இன்னொரு அடியால் முன்ன போக அந்த அடியால் முரடனை அதாவது நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி வரான். ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக, ஹீரோ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக இந்த ஆளும் பின்னாடியே போய் பார்த்தா அங்க அந்த ஆள் தாத்தா கூட போன அவன் பார்ட்னரை இங்க கட்டி வச்சிருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்க பின்னாடி பாருன்னு சொல்லி அந்த ஷாக் கொடுக்குற மிஷினை வச்சு ஷாக் கொடுத்து மயங்க வைக்கிறான். இப்ப அந்த ஆள் உருவத்துக்கு மாறி அந்த பொம்பளை கால் பண்ணி தாத்தா அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்றான். அந்த ஆளை கட்டி வச்சிருக்கான். இங்க அந்த பாஸ் பொம்பளை வந்தாச்சு, அவ ஆளை காணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோயின் இறங்கி வராங்க. அதை பார்த்து என்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இங்க என்ன பண்றன்னு சொல்லி கேட்க இங்க இருக்க சாலமனை பாத்துட்டு வரேன்னு சொல்லி என்ன பண்றானா, அந்த பொம்பளைக்கு செம கோவம். அந்த சாலமன் இங்க இருக்கதா சொல்லவும் வேகமா என்னாச்சுன்னு பாக்க மேல போறா. இங்க சாலமன் தாத்தா கூட போறா, அவளோட ஆளை போலீஸ் பிடிக்கிறாங்க. இவ மேல போய் பாக்குறப்ப சாலமன் தாத்தா அங்கதான் இருக்காரு. அவளும் நீ எப்படி இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ நம்ம டீலிங் படிக்கு வீட்டை காலி பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். என் வீட நான் ஏன் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அதுக்காக நீ என்ன மாதிரி கேம் ஆனாலும் என்கிட்ட செல்லுபடி ஆகாது, இந்த பில்டிங்கோட சேர்த்து வச்சு உன்னை எடுத்துட்டு சிக்காகோல இருக்கக்கூடிய உன் பொண்ணையும் அடையாளமே தெரியாம க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி டெரரா சொல்றா. நம்ம தாத்தா எந்த ஒரு பேனிக் ஆகாம ரொம்ப கூலாவே டிவில டெலிகாஸ்ட் பண்றதுக்கு இது போதுமா அப்படின்னு சொல்லி சொல்ல, இடையில ஒரு ரிப்போர்ட்டர் ஹீரோ கடைக்கு வந்தாருல, அவர் மைக்கோட உள்ள வர அதை கட் பண்ண சொல்லி பயங்கரமா கத்துறா. ஆனா அது லைவ் டெலிகாஸ்ட் தான். அப்படியே அந்த சீன் கட் ஆகி இங்க நம்ம ஹீரோ நியூஸ் பாக்குறாரு. அதுல அந்த லேடி அரெஸ்ட் ஆன மேட்டர் தான் ஹெட் நியூஸ். இப்ப அந்த அழகான பொண்ணு கடைக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க எடுத்து கொடுத்துட்டு காசு எது வேண்டாம்னு சொல்றாரு. அதான் அதை விட ஒருத்தா கிடைச்சிட்டுல அந்த லேடியும் கிளம்ப பின்னாடியே நம்ம ஹீரோயின் வராங்க. அவளுக்கு ஒரு ஷூ தைக்கணும்னு கொடுக்காங்க. அந்த ஷூவை வாங்கிட்டு டோக்கன் போட்டு கொடுக்குறாரு. அந்த சாலமன் தாத்தா கால் பண்ணதாகவும் நம்ம ஹீரோ பத்தி விசாரிச்சதாகவும் சொல்றா. ஹீரோ ரொம்ப கேஷுவலா அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. கடைசியா வர வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இன்னொரு ரேலி இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டலா பதில் சொல்றாரு. இல்ல ஒரு டின்னர் போலாம் அப்படின்னு சொல்லி நம்பரை ஹீரோ கிட்ட கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட நம்பரை வாங்கிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த முரடனோட லவர் வீட்டுக்கு முரடன் கேட்டப்பிலே போறாரு. அந்த பொண்ணை பார்த்து முரடனோட வாட்ச் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இதோட ஒர்த் ரொம்ப அதிகம், யூ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. வெளியே ஒருத்தன் சிகரெட்டை வாயில வச்சுட்டு லைட்டர் இருக்கான்னு கேட்க ஹீரோ இல்லப்பான்னு சொல்லி கிளம்ப பாக்காரு. என்கிட்ட லைட்டர் இருக்குன்னு சொல்லி துப்பாக்கி நட்டி ஒரு கார்ல ஏத்துறாங்க. உள்ள ஹீரோ ஒருத்தனை காப்பாத்தினார்ல அவன் தான் அது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லி டைலாக் பேசுற கேப்ல ஃப்ரண்ட்ல ஒரு வண்டி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப ஹீரோ முடிச்சு பாக்குறப்ப அந்த ஜிம்மியோட கடையில படுத்திருக்காரு. எதுல அந்த ஜிம்மி நிக்கிறாரு, எனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க வர வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட், அதை பார்த்து காப்பாத்தி இங்க கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தண்ணி வேணுமான்னு கேட்க சரி குடுன்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாரு. ஊருகா வேணுமான்னு ஜிம்மி கேட்க நான் ஓகேவா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, மனசு உடம்புட்டு உடம்பு மாதிரி டயர்டா இருக்கு, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சாதாரணமான பார்பர் மட்டும் இல்ல, நானும் காப்லர் தான், அதுக்கு மேல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா நான் தான் உங்க அப்பான்னு சொல்லி அவர் ஷூவை கலட்டி பெரிய ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, வேகமா அப்பாவை கட்டி பிடிக்கிறான். ஆனா இவ்வளவு நாள் பக்கத்துல இருந்துட்டு ஏன் இதுவரை சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்ல, நான் பரவாயில்ல அம்மா நீங்க இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோ ரொம்ப கோபமாவும் பேச அதை மறைக்கிறதா என்னோட ஜாய்ஸா இருந்துச்சுன்னு சொல்லி பாக்குறாரு. சரிவா பேஸ்மெண்ட்ல உனக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. அங்க இதுவரை அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி அவங்க ரிலேட்டிவோட எல்லா ஷூவுமே அங்க மொத்தமா இருக்குது. இது மொத்தமும் இனிமேல் உன்னோடது, இதுல சில பொறுப்பு இருக்கு, கூடவே இத்தனை நாள் உன்ன ரொம்ப நேரமா மிஸ் பண்ணேன்னு சொல்ல அவனும் சாரி சொல்றான். சரி ரொம்ப நாள் ஆச்சு வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹீரோ போற மாதிரி ஈஸியெல்லாம் வெளியே வர முடியாது, வா பின்பக்கமா போலான்னு சொல்லிட்டு கூட்டு போனா அங்க காஸ்ட்லியா கார் ஒண்ணு நிக்குது, அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே கார்ல ஏறி கிளம்புறாங்க. அந்த மிஷின் வந்த கதையை ஹீரோக்கு சொன்ன